வசந்த மாளிகை கண்ட வண்ண தாரகை வாணிஸ்ரீ. அழகான தோற்றத்தாலும் ஆடம்பரமான ஆடை அணிகலன்களாலும் அற்புதமான சிகை அலங்காரங்களாலும் அனைவரின் மனங்களை வென்றெடுத்து தென்னிந்திய திரையுலகின் ராணியாக 60-70களில் வலம் வந்த நடிகை வாணிஸ்ரீ அவர்களின் 75வது பிறந்த தினம் இன்று. ஆந்திர மாநிலம் நெல்லூரை பிறப்பிடமாக கொண்ட இவர் 1948 ஆண்டு ஆகஸ்ட் 3 அன்று ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ரத்னகுமாரி. நெல்லூரிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தது வாணிஸ்ரீயின் குடும்பம். மயிலை ஆந்திர சபாவில் கல்வி பயின்று கொண்டே ஒரு நடன ஆசிரியரின் உதவியோடு நடனத்தையும் கற்றார். சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன் நாடகங்களில் நடித்து வந்த வாணிஸ்ரீ 1962 வெளிவந்த பீஷ்மா என்ற தெலுங்கு நாடகத்தில் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றி வெள்ளித்திரையின் களம் கண்டார். தொடர் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் நாடகங்களில் கவனம் செலுத்தி வந்த வாணிஸ்ரீ 1964 வெளிவந்த வீர சங்கல்ப என்ற கன்னட திரைப்படத்தில் முதன்முறையாக நாயகியாக அறிமுகமானார். ரத்னகுமாரி என்ற இவரது இயற்பெயரும் சினிமாவிற்காக வாணிஸ்ரீ என மாறியது. இந்த பெயர் மாற்றத்தை செய்தது பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் எஸ் வி ரங்காரா. மீண்டும் தெலுங்கு திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களை கிடைத்து நடித்து வந்த வாணிஸ்ரீக்கு மறுபுராணி கதா, சுகதுக்கலு என்ற 2 படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றதோடு இவ்விரு திரைப்படங்களும் இவரது திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படங்களாகவும் அமைந்தது. இதன் பிறகு ஏராளமான தெலுங்கு படங்களில் முன்னணி கதாநாயகியாக வலம் வர தொடங்கினார். குறிப்பாக ஏ நாகேஸ்வர ராவுடன் இவர் இணைந்து நடித்த பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. 1966 வெளிவந்த காதல் படுத்தும் பாடு என்ற படத்தின் மூலமாக முதன் முதலாக நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து தமிழ் திரையுலகில் தடம் பதித்தார் வாணிஸ்ரீ. இதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன் என அனைத்து முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து நடித்து தனக்கென ஒரு இடத்தை தமிழ் திரையுலகிலும் தக்க வைத்துக் கொண்டார் வாணிஸ்ரீ. உயர்ந்த மனிதன், நிறைக்குடம், குலமா குணமா, வசந்த மாளிகை, சிவகாமியின் செல்வன், வாணிராணி, ரோஜாவின் ராஜா, இளைய தலைமுறை, புண்ணிய பூமி, நல்லதொரு குடும்பம் என நடிகர் சிவாஜி கணேசனோடு இவர் இணைந்து நடித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்களாகவே அமைந்தன. கண்ணன் என் காதலன், தலைவன், ஊருக்கு உழைப்பவன் என ஒரு சில படங்களில் மட்டுமே எம்ஜிஆரோடு இவர் இணைந்து நடித்திருந்தாலும் அவையும் நிறைவான ரசிக்கும்படியான படங்களாகவே அமைந்திருந்தன. தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நாயகியாக ஏறக்குறைய 25 வெற்றிகரமாக பயணித்து வந்த நடிகை வாணிஸ்ரீ 1980களின் இறுதியில் துணை கதாபாத்திரங்கள் ஏற்று தெலுங்கு திரையுலகில் மீண்டும் தனது கலைப்பணியை திறம்பட செய்து வந்தார். தென்னிந்திய பிலிம்பேர் விருது, ரகுபதி வெங்கையா விருது, கவிஞர் கண்ணதாசன் விருது என விருதுகள் பல வென்று தற்பொழுது திரையுலகை விட்டு விலகி குடும்பத்தினருடன் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் இந்த அற்புத நாயகியின் பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாமும் பெருமை கொள்வோம்.